ஹாய் கைஸ் வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல் டாக் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா டாக்டர்ஸை வந்து ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு நமக்கான இல்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றது ஆன்லைனில் சொன்னோம்னா அவங்க ஆன்லைனில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராவலிங்க்கானது இல்லைனா வந்துட்டு வயசானவங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர முடியாது அப்படின்னா அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஆப் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஃபெயிலியர் எதனால் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டோசேஜ் கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சஜஷன் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணுவாங்க முடித்த உடனே திரும்ப டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன என்னன்றத என்கொயர் பண்ணிவிட்டு வருவாங்க நம்ம கிட்ட வந்து வி ஹாவ் திஸ் ஜென்ரலைஸ்ட் மைண்ட் செட் காமனாக சொல்கிறேன்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பிரச்சனை நமக்கு இருக்குது இப்போ காய்ச்சலே இருக்குன்னு வச்சுக்கோங்க டாக்டர்க்கிட்ட போவோம் வைரல் ஃபீவர்னு சொல்லுவாங்க மூணு நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க அது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் ஃபீவர் குறையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டோசேஜ் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம் ஆன்டிபயோட்டிக் டோசேஜ் அப்படி பாதியில் விடவே கூடாது பட் நம்ம அப்படியே விடுவோம் நம்ம நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அப்படியே பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆசை காமிச்சு மேலேருந்து கீழே போடுறதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் டோசேஜில் பாதியில் விடுறது அதை தான் நம்ம ஜென்ரலைஸ்டாக பண்ணுவோம் படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் நம்மளோட ஆட்டிடியூடு வந்துட்டு காமனாக அந்த மாதிரி தான் இருக்கும் இதை டாக்டாக்கில் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா ஆன்லைனில் அவங்க சொல்கிறாங்க திருப்பி மூணு நாள் கழித்து வந்து பாருங்கன்னு டாக்டர் சொல்கிற மாதிரி மூணு நாள் கழிச்சு திரும்ப ஆன்லைனில் வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறப்ப யாருமே திரும்ப போகலை அப்போதைக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்தால் போதுங்கிறத மட்டும் நினச்சிட்டு விட்டுடுறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் காய்ச்சல் தலைவலைனா கூட இந்த மூணு நாள் ஃபைன் ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூ பெருசு அவங்க நாலு நாளில் அஞ்சு நாளில் பத்து நாளில் வர சொல்கிறப்ப நம்ம போகலை அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் மேலேயும் அது ஒரு நெகட்டிவ் மார்க்கை கொடுக்கும் நம்ம போகலங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம் வெளியே போய் நம்ம என்ன சொல்லுவோம் டாக்டர் சரியில்லை லேப் சரியில்லைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மெசேஜஸ் ஸ்ப்ரெட் ஆகி என்னாச்சு ஆ அப்படின்னா அந்த டாக்டாக்குங்கிற ஆப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இட் வேனிஷ்டு ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்னால் வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறத பிஸ்னஸ் மேனாக நம்ம யோசிப்போம் அதே மாதிரி அந்த கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத நம்ம யோசிப்போம் அவங்களோட கல்ச்சருக்கு கஸ்டம்க்கு மேட்ச் ஆகுதாங்கிறது நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த பீப்புளோட ஆட்டிடியூடையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அவங்களுக்கு இது கொடுத்தா ஒத்து வருமா ஒத்து வராதா அவங்க வந்துட்டு இது லாங் லாஸ்டிங்காக வச்சுருப்பாங்களா இது வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட் கூட மேட்ச் ஆகுமாங்கிறதையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் லான்ச் பண்ணணும் அது ப்ராடக்டாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் சரி இந்த மைண்ட் செட்டையும் ஆட்டிடியூடையும் கஸ்டமர் ஆட்டிடியூடனால அனாலிசிஸ் இஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் சொல்லணும்னா அதை நம்ம பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும் வித் த ஸ்டோரி இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங் பற்றி நிறையா சொன்னீங்க எல்லாமே ஓகே ஆனால் இந்த பர்டிகுலர் கான்டென்ட் ரைட்டிங் என்னோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கலாமா இல்லைனா வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஒரு ஃப்ரீ டைமில் பண்ணுற வேலை இல்லைனா வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சராக பண்ணுற வேலை இல்லை ஒரு சைடு இன்கம்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இதுக்கு நான் கொடுக்க போகிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் தான் மெயின் டேம்மாகவும் வச்சுக்கலாம் அளவுக்கு இன்கம் கொடுக்கும் நார்மல் ஜாபில் உங்களுக்கு என்ன சேலரி வருமோ அதே அளவுக்கு சேலரி இதுலேயும் கிடைக்கும் சைடு இன்கமாக வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக பண்ணலாம் உங்களோட டெசிஷன் சரி மெயின் ஸ்ட்ரீம்ல நான் வச்சு பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும் இல்லை எங்கே போய் காண்டென்ட் ரைட்டராக நான் வேலைக்கு சேரணும் இல்லை வேலைக்கு தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹோமோட கம்ஃபர்ட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம் காண்டென்ட் ரைட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லி லிங்க்டின்ல இன்டர்ன்ஷாலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருப்பாங்க இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸுங்கிறது போட்டிருப்பாங்க ரிமோட்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான சேலரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து கொடுக்குறாங்க நல்ல கம்பெனிஸாக இருக்கிறப்ப ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அப்போ தான் காண்டன்ட்ரேட்டிங்கில் புதுசாக உள்ள என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் நான் சொன்ன மாதிரி லிங்க் இல்லைனா வந்துட்டு பிளாக் நிறையா எழுதி வச்சிருக்கீங்க சாம்பிள் ஒர்க் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது கான்டென்ட் ரைட்டிங்கில் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இன்டர்ன்ஷாலா மூலமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரெஃபரன்சஸ் எல்லாம் காமிச்சு அதை விட அதிகமாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் லைக் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல கூட உங்களோட அர்னிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒரு கம்பெனியில் இந்த பர்டிகுலர் சேலரியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுக்குற கண்டென்ட்டை அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக வருது அப்படின்னா ஏன்னா மார்க்கெட்டிங் டீம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உங்ககிட்ட கொடுப்பாங்க அதை தான் நீங்கள் கான்டென்ட்டாக எழுதுவீங்க இல்லைங்களா நீங்களாக உட்காந்து புதுசாக கான்டென்ட் யோசித்து கம்பெனியை ப்ரமோட் பண்ண முடியாது அவங்க கேட்குற கேள்விகள் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்துட்டு நீங்கள் வார்த்தைகள் மூலமாக எழுதி கொடுக்குறீங்க அந்த சொல்யூஷனை வந்துட்டு அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஹைக் கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ வந்துட்டு என்ன மாதிரி கம்பெனிஸ் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இதுக்கு இருக்காங்க லைக் வேறு வேறு விஷயங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடியவங்க சாஃப்ட்வேர் சேல் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே கான்டென்ட் ரைட்டர்ஸ் தேடிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு வெப்சைட் டிசைனிங் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைனர்ஸ் வச்சுருப்பாங்க டெக்னிக்கல் சைட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் வச்சிருப்பாங்க ஆனால் எழுதுறதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் இருக்காது ஒன்றா ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் ஒரு கிட்டயா போய் ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி கேட்பாங்க சில கம்பெனிஸ் வந்துட்டு உள்ளேயே ஒரு ஆள் இருந்துவிட்டு நமக்கு நல்லதுன்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒர்க் வரும் டைவர்சிஃபைடாக ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரலாம் சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடியவங்க வரலாம் ஹாஸ்பிட்டல் வரலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வரலாம் யார் வேணால் வரலாம் இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக இருக்கிறப்ப அவங்களுக்கு சோஷியல் மீடியா போஸ்ட்டு கண்டென்ட் எழுதுவீங்க லிங்க்டின் பிளாகுக்கு கண்டென்ட் எழுதுவீங்க இந்த மாதிரி நிறைய விதமான கான்டென்ட்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் இன்னும் அதிகமாக ஒரு அவுட்புட் கொடுக்குறக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் சரி ஃபுல் டைமாக நான் தனியாக பண்ண முடியாதா இந்த மாதிரி ஆஃபீஸில் சேர்ந்து தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தனியாக பண்ணலாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாம்பிள் ஒர்க் இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் இந்த காண்டென்ட் ரைட்டிங் சீரியஸ்க்கு முன்னாடி ஃப்ரீலான்சர் சீரியஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் டாட் காம் ட்ரூலான்சர் இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருப்பேன் அந்த வெப்சைட்டில் உங்களோடய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்களும் அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கான குவரிஸும் உங்களை தேடி வரும் இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நான் போகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லிங்க்டினை மட்டுமே யூஸ் பண்ணலாம் லிங்க்டின்னில் உங்களோட ப்ரொஃபைலில் நீட்டாக கண்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு சாம்பிள் ஒர்க்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு யார் யாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட ப்ளாக் சைட்டோட லிங்க் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்தே ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வரும் இந்த மாதிரி இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல் டைம் கான்டென்ட் ஜாப் ஜப் ரெக்யூமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி ஃபுல் டைமாக என்னால் பண்ணி கொடுக்க முடியாது பட் நான் வந்து உங்களோட ப்ராஜெக்டை நீட்டாக நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் ட்ரையல் பாருங்கள் ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பே பண்ணுங்கங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் நீங்களும் உங்களோட கான்டென்ட் மூலமாக அவங்களோட லாயல்ட்டியை சம்பாரிச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணியும் ஃப்ரீலான்சர்ஸாக உங்களோட காண்ட் ரேட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம் சரி சைட் இன்கமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபுல் டைமாக வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் டைம் முடிஞ்சதுக்கப்புறமாவோ இல்லை ஃப்ரீ டைம்லையோ வந்துட்டு உங்களோட கண்டென்ட்ஸை நீங்கள் பென் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இந்த சைடு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறமா இல்லை ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறமா உங்களோட அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் ஸ்கூல் ஒர்க்ஸ் காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதை நீங்கள் உட்காந்து எழுதுனீங்கன்னா ஒரு கான்டென்ட் இப்போ ஒரு தௌசண்ட் வேர்ட்ஸ்க்கு ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மினிமமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்போ ஒரு நாளைக்கு தௌசண்ட் வேர்ட்ஸ் உள்ள ஆர்டிகல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கான்டென்ட் ரைட்டர் இஸ் ஆல்சோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாபும் கூட அது அது ரெகுகனைஸ்டு ஜாபும் கூட உங்களோட மெயின் கேரியராக கான்டென்ட் ரைட்டரை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு செகண்ட் தாட்டே வேணாம் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் சஸ்டைனபிலிட்டி காமிச்சிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பிடிச்சி பண்ணுங்கள் அது ஒரு அசைன்மெண்ட்டாக நினச்சி பண்ணாதீங்க பிடிச்சு பண்ணுங்கள் அது எழுதுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதலாம் எதை வேணாலும் எழுதலாம் புக்கு தான் எழுதணும் ஆர்டிக்கிள் தான் எழுதணும் சோஷியல் மீடியாவுக்கு தான் எழுதணும் லிங்க்டனுக்கு தான் எழுதணும் நான் சொல்லலை எதை எழுதினாலுமே உங்களால் மானிடரி டேர்ம்ஸ் அதிலிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ லைக் மெயின் ஜாபாக இதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஆல்ரெடி மெயின் ஜாபில் இருக்கவங்க சைட் ஜாபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உமன் வந்துட்டு ஃபேமிலிக்காக பிரேக் எடுத்திருக்கீங்க கரியர் பிரேக்குக்கு அப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வீட்டிலருந்தும் பண்ணலாம் ஆஃபீஸ்க்கு போயும் பண்ணலாம் சாம்பிள் ஒர்க்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்துட்டு சாம்பிள் ஒர்க்ஸ்னு சிலது இருக்கணும் சாம்பிள் ஒர்க்னால் ஒன்றுமே கிடையாதுங்க லிங்க்டின்ல ரெகுலராக நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்க சொசைட்டி பற்றி எழுதலாம் இல்லைனா ஒரு பர்டிகுலர் டாபிக் இப்போ டிராவல்னால் ட்ராவலை சூஸ் பண்ணி எழுதலாம் இல்லைனா எஜுகேஷன்னா எஜுகேஷனை சூஸ் பண்ணி எழுதலாம் இல்லை சொசைட்டினா சொசைட்டியை சூஸ் பண்ணி எழுதலாம் இந்த மாதிரி வாட் அவர் யூ ஃபீல் லைக் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி எழுதுங்க அதை உங்களோட ஒர்க்குன்னு காமிங்க அந்த ஒர்க் அவங்க படிச்சு பார்ப்பாங்க படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்கோப்ஸ் வந்து வந்துட்டு நிறையா இருக்குது டிமாண்ட் தான் இருக்கே ரைட்டர்ஸ்க்கு டிமாண்ட் குறையாது ஏன்னா பிளகரிசம் இல்லாமல் எழுதுறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கோட அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுக்கு நீங்கள் டீம் பிளேயராக இருக்கீங்கன்னா இன்னும் சூப்பர் மார்க்கெட்டிங் டீம் கூட சேர்ந்தெல்லாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் இன்னும் இன்னும் ஜாஸ்தி நார்மல் பர்சன் இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை ஒரு க்ளோஸ் பர்சனை விட டீம் பிளேயர்ஸ்க்கு இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது ஸோ கான்டென்ட் ரைட்டர் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க நம்மளை எப்படி கான்டென்ட் ரைட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் எப்படி கான்டென்ட் ரைட்டராக நினச்சி நினச்சி நினச்ச காண்டென்ட் ரைட்டர் ஆகலாங்கிறதெல்லாம் இந்த பர்டிகுலர் சீரீஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செவன் வீடியோஸோட இந்த பர்டிகுலர் சீரியஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அடுத்த சீரியஸில் புது டாபிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டல் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் சீரீஸ் பாய்